எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெல்ஜியம் நாட்டில் இருக்கிற கெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கெண்டை பற்றி ஆல்ரெடி பார்ட் 1 பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்ட் 2 மிச்சம் என்ன பிளேசஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆறாவதாக பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஜேக்கப்ஸ் இல்லாட்டி சென்ட் ஜேம்ஸ் சர்ச்சு. இதை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த சென்ட் ஜேம்ஸ் சர்ச்சு 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை கோபுரங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்டான ஒரு ஆர்கிடெக்சர் நம்மளால் பார்க்க முடியுது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இந்த சர்ச்சை நிறைய பேர் மாற்றி கட்டியிருக்காங்க. அதை தான் இதை காட்டுது. இது ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சு. இதுக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு வகையான அமைதி நம்ம மனசுக்கு கிடைக்குதுன்னே சொல்லுவேன். இந்த சர்ச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கெண்ட் சிட்டியில் ஜூலை மாதம் நடக்கிற 10 நாள் திருவிழா இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் நடக்கும். அதனால் மறக்காமல் திருவிழா கூடும்போது இந்த சர்ச்சையும் பாருங்கள். இந்த சர்ச்சில் சுற்றி வரும்போது நமக்கு கண்ணில் பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்பிள் பழத்தை ஒரு கண்ணாடி ஃப்ரேமில் ஒட்ட வச்ச மாதிரி காட்டியிருக்காங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நாம் பார்க்குற கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து நம்ம பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது, அதுக்கு மறுபக்கம்னு ஒன்று இருக்குன்ற மாதிரி தான் உணர்த்துது. அதே மாதிரி தான் நாம் பார்க்குற மனுஷங்களுக்கும் முன்னாடி ஒரு பக்கம் இருக்கும், பின்னாடி ஒரு பக்கம் இருக்குன்றத இந்த இது நமக்கு உணர்த்துது. நம்ம வீடியோவில் 7வதாக பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெண்டோட டவுன் ஹால்.
இந்த டவுன் ஹால் பார்த்தீங்கன்னா இரண்டு வெவ்வேறு ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் ஆர்கிடெக்சர் தெரியும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கோத்திக் ஆர்கிடெக்சர் தெரியும். இந்த ஊர் மக்கள் இதை ஒரு கன்ஃபியூசிங் பில்டிங்னே சொல்கிறாங்க. ரைட் சைடு இருக்கிற பில்டிங்கில் நம்ம பார்க்குற ஒரு ஒரு சிலையும் ரொம்பவே தத்ரூபமாக வச்சுருக்காங்கன்னே சொல்லுவேன். இந்த ஏரியாவில் இருக்கிற டவுன் ஹால் மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட்டும் ரொம்பவே அழகாக இருக்குது. பழங்காலத்து ஆர்கிடெக்சரை இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம். நம்ம வீடியோவில் எட்டாவதாக பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஊரை சுற்றி பார்த்து டயர்டாக இருப்போம், அதனால் நீங்கள் டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்ட் ஜேம்ஸ் சர்ச்சுக்கு ஏத்தாப்பில் மிசன் மசாலா அப்படின்னு ஒரு நம்ம ஊர் டீ கடை இருக்குது. நம்ம ஊருன்னு சொல்ல முடியாது, நார்த் இந்தியன் டீ கடை, பட் இருந்தாலும் நம்ம ஊர் டேஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல டீ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்ட் ஜேம்ஸ் சர்ச்சுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற இந்த மிசன் மசாலாவில் டிஃப்ரெண்டான டீ வெரைட்டிஸ் அப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த டீ கடை ஜெர்மனியில் இல்லை பெல்ஜியத்தில் இருக்கிற நார்மல் ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது உண்மையாகவே ஒரு நார்த் இந்தியாவில் டீ ஸ்டால் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாமே ரொம்ப பழைய சேர்ஸ் மாதிரி இவங்க காட்டியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.